சீக்ரெட் லவ் சீரிஸோட பார்ட் 7 இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ நைட் ஃபுல்லா ஹீரோயினா பாத்துக்கலாம், பட் அவளுக்கு முடி போறதுன்னு தெரிஞ்ச உடனே கார்ல எடுக்க அமிடுறான். லாயரும் சேவனோட அப்பா கேஸ்ல ஒழுங்கா ஒர்க் பண்ணலன்னு அவனை வேலையில இருந்து தூக்கிடுறாங்க. அவன் வீட்டை காலிலே அவனோட அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டையா போகுது. இவன் ஆல்ரெடி கோபமா வேற இருந்ததுனால அந்த கோபத்தை எல்லாத்தையுமே அவங்க மேல காமிச்சிடுறான். இந்த பக்கம் சிவன் போயிட்டு ஹீரோட அப்பா கிட்ட, நானும் உங்க வீட்டுக்கு மருமகளா தானே வரேன், ஸோ ஹோட்டல்ல ஷேர்ஸ்லாம் எனக்கும் தாங்கன்னு கேட்கறா. அவரும் இதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு அவளை ஹாஸ்பிட்டல்ல யார் சேர்த்தாங்கன்னே தெரியல, பட் பில்ல ஒரு சைன் இருக்கு, அவங்க தான் பில் எல்லாம் கட்டினாங்கன்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க. அவளும் அங்கிருந்து கிளம்பி அவளோட ஜெயில் ஃப்ரெண்ட பார்க்க போறா. அவளும் என் கூடயே தாங்கன்னு சொல்றதுனால இவளும் அவன் கூடயே தங்கிடுறா. லெட்டர் ஹீரோயினுக்கு கிடைச்சிருக்கோம், அது விஷயமா ஹீரோவை பார்த்து பேசணும்னு ஹீரோட ஆஃபீஸ்க்கு போறா. ஆனா அங்க ரிசப்ஷன்ல இருக்கவங்க ஹீரோவை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. இவ பேசிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். ஆனா அவளை பார்த்தவனே டக்குன்னு வந்த வழியாவே திரும்பி போக பாக்குறான். இந்த பக்கம் சிவன் வந்துடுறா, இந்த பக்கம் ஹீரோயின் வந்து நின்றுடுறாங்க. சிவன் முன்னாடியே ஹீரோயினை, இந்த மாதிரி எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, நான் கடன் கட்டணும்னு காமிக்கிறா. சிவனுக்கு இவன் என்ன அடிக்கடி வந்து வந்து பேசுறான்னு ரொம்ப கோவம் வந்துடுது. என்ன இப்ப பாரு வர, இதனால ஒரு ரீசனை வச்சுக்கிட்டு போன வாட்டி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு, இந்த வாட்டி கடன்னு, இவ்வளவு மேலே வெளியே அனுப்புங்க, எங்களுக்கு வேற டைம் ஆகுது, நாங்க வேற வெளியில போகணும்னு சொல்லிடுறா. உடனே அந்த பிஎவும் ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு வெளில கூட்டு போயிடுறான். ஹீரோ எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்கான். ஆயிருக்கு இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லாததுனால சீவனோட கேலரிக்கு போயிட்டு அவரோட பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கான். அங்கே கரெக்டாக சீவனும் வந்துடுறா. என்னாச்சு, ஏன் இப்படிலாம் இருக்கேன்னு கேட்குறா. இவனும் இல்லை, எனக்கு லைஃப் ரொம்ப வெறுப்பாக போகுதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறான். சீவனும் ரொம்ப கன்சோல் பண்ணுறான். ஹீரோயின் ரோல் நடந்து போயிட்டுருக்கா. அப்போ ஆப்போசிட் ரோடில் அவளுக்கு ஜெயிலில் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டாக இருப்பா, அந்த பொண்ணை பார்க்குறா. அவளை பார்த்த உடனே அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். அப்போ நோட்டீஸ் கொடுக்குறப்ப ஒரு பொண்ணு மேலே இடிச்சிடுறா. அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் கீழே கொஞ்ச நேரம் அந்த பொண்ணை தப்பிச்சு போயிடுறா. போலீஸ் வந்து நீ தான் இல்லீகல் நோட்டீஸ்லாம் தெரியும் ஹீரோக்கு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு சாப்பாடுலாம் போடுறா. ஆனால் போடுறப்போ நான் எப்படி நான் அந்த கடன் எல்லாத்தையுமே திரும்பி அடிச்சிடுறேன், எனக்கு அந்த ஷாப் மட்டும் வேணும், தயவு செஞ்சு அந்த ஷாப்பை மட்டும் எனக்கு கொடுங்க, நான் ரொம்ப கெஞ்சி கேட்குறான். ஆனால் ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அங்கே வந்து கிளம்பிடுறான். லாயரை ஆல்ரெடி ஹீரோ கம்பெனிலேருந்து நிறைய வாட்டி வேலைக்கு கூப்பிட்டுருப்பாங்க, ஆனால் லாயரை முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ லாயருக்கு சுத்தமாக கையில் வேலையே இல்லாதனால இந்த வேலையே ட்ரை பண்ணலான்னு வந்து வேலை கேட்பான். வேலைக்கு கூப்பிட்டுமே லாயர் வராதுனால ஹீரோட அப்பாவுக்கு அவன் மேலே கொஞ்சம் கோபமாக இருக்கும். எதுக்கு இப்போ வந்த அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. உடனே லாயர் நிறைய ஃபைல்ஸ்லாம் எடுத்து உங்கள் கம்பெனியில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னு நிறைய விஷயத்த சொல்கிறான். இது எல்லாமே ஹீரோட அப்பாவுக்கு அவனோட கம்பெனி பற்றி தெரிஞ்சிருக்காது, இவன் இந்த விஷயத்தெலாம் சொன்னே அவருக்கு இவன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து இவனை வேலையிலே எடுத்துக்கிறான். ஹீரோட ஆஃபீஸில் போர்ட் மெம்பர்ஸ் மீட்டிங் நடக்குது. அப்போ எல்லாரும் சின்சியராக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிவனா அந்த மீட்டிங்கில் இருக்கா, ஏன்னா அவ்வளோ ஒரு ஷேர் ஹோல்டர்ன்ட்டு. ஆனால் ஹீரோ மட்டும் அவங்க கவனம் ஃபுல்லாகவே ஹீரோயின் மேலேயே இருக்குது. ஹீரோட ஃபோன் நம்பரை வச்சே பார்த்துட்டே இருக்கான். அப்போ சிவனு ஒரு பதிலை சொல்லிட்டு நீ என்ன நினைக்கிறேன்னு ஹீரோவை கேட்குறான். ஆனால் ஹீரோ பதிலும் சொல்லாமல் முடிச்சுட்டே இருக்கான். அப்போ அவன் தெரியாமல் ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு இருப்பான். ஃபோன் வேறு லவுட் ஸ்பீக்கரில் இருந்திருக்கும். ஹீரோயின் வேற ஃபோனில் ஹலோ பாஸ் இருக்கீங்களா, எதுக்கு கால் பண்ணீங்கன்னு வேற கேட்பா. இது அங்கேருந்து அவங்க எல்லாருக்குமே கேட்டுரும். சிவனுக்கும் மூஞ்சி மாறிடுது. மீட்டிங் முடிச்சுட்டு ஹீரோ கிளம்பி போகிறான். அப்போ சிவானை லாயர் கூட நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ சிவானை கூப்பிட்டு ஏதோ ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன்னு சொன்னேன், இதுதான் உன் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சிவானு ஆமாம் என் ஃப்ரெண்ட் இதுதான், இதில் என்ன இருக்கு, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் எல்லாரையும் மீட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறா. லாயர் உடனே இந்த வேலை எனக்கு கிடைச்சதுக்காக சிவானை நான் ட்ரீட் கொடுக்க கூப்பிட்டேன், என்னோட ஃப்ரெண்ட் இல்லாத அதுக்கு தான் நாங்கள் ட்ரீட் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ உடனே நானும் தான் உங்கள் ஃப்ரெண்டு, நானும் நீ கொடுக்குற ட்ரீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறான். இவங்க மூணு பேருமே சிவானோட வீட்டுக்கு போகிறாங்க. சிவான் சமைக்கிறா. ஹீரோ லாயர் கிட்ட சிவானு அவனோட ஆஃபீஸில் சீனியர், அதனால் அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு மரியாதை கொடுத்து பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறான்.
லாயரோட பதில் எல்லாமே ஏதோ அவன் சீமான் கூட ரொம்ப க்ளோஸ் மாதிரியும் ஹீரோ அவனோட ரொம்ப தூரமாக இருக்கின்ற மாதிரியுமே பதில் சொல்லிட்டே இருக்கான். இது ஹீரோக்கு ரொம்ப எரிச்சலாயிடுது. உனக்கு வேணும் நான் எதனா பொண்ணை இன்ட்ரூஸ் பண்ணி வைக்கிறேன்னு அவன் சொல்கிறான். அதுக்கு லாயரு, ஆமாம் சீவான் மாதிரி என்ன பொண்ணை பார்த்தனா கண்டிப்பாக இன்ட்ரூஸ் பண்ணி வைக்கி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். ஹீரோ பதில் சொல்ல வரான், ஆனால் சீவான் அதுக்குள்ள சாப்பாடு எடுத்து வந்து வச்சுட்டு எதுக்கு தேவையில்லாமல் என்னோட கெஸ்ட்டுக்குள்ள சண்டை போட்டுட்ருக்கேன், நான் தான் நீ ட்ரீட் கொடுக்குறேன்னு கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வைக்கிறா. லாயர் எடுத்து அந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிக்கிறான். ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டு ஹீரோ, உனக்கு சமைக்கலாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறான். சீவானு, ஆ தெரியுமே, நீ என்கிட்ட இன்றைக்குமே சமைக்க தெரியுமான்னு கேட்டதில்லை, ஆனால் தான் நான் உனக்கு இன்றைக்குமே சமைச்சி தந்ததில்லைன்னு அவ்வளோ ஒரு மாதிரி பதில் சொல்லிடுறான். ஹீரோக்கு இங்கே நடக்கிறதே பிடிக்கல, ஆனால் அவன் ஏன் அங்கே வந்து கிளம்பிடுறான். ஹீரோ போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணுறான். அப்போ அவள், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 30 வருஷத்தில் எப்படி நான் உங்கள் கடன் அடைச்சிட்றேன்னு அதை எப்படிலாம் அடைப்பான்ற டீட்டெயில்ஸை கொடுக்குறான். இதை கேட்ட உடனே ஹீரோக்கு ரொம்ப எரிச்சல் ஆகிடுது. இதே நேரம் லாயர் போயிட்டு அவரோட அப்பா அம்மா கிட்ட, வீட்டில் நான் இந்த மாதிரி புதுசாக கே குரூப்போட லீகல் டீமில் சேர்ந்துருக்கேன், உங்களுக்கு நான் ஒரு கடையும் பார்த்துட்டேன், நீங்கள் பிசாமல் அந்த கடையை ஆரம்பிங்கன்னு அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே சொல்கிறான். ஆன்ட்டியும் அவரோட பொண்ணும் ஒரு கடையில் பேக் வாங்குறாங்க, ஆனால் அங்கே இருக்க பேக் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஹீரோயினோட ஜெயில் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இந்த டூப்ளிகேட் பேக்லாம் விற்பா, அவளை கூப்பிட்றா வீட்டுக்கு. இவங்களும் போயிட்டு இவங்களோட பேக் எல்லாமே அந்த பொண்ணுக்காக காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்க வந்து ஆன்டி கிட்ட ஹீரோயினி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அப்போ அந்த ஆன்ட்டி ஹீரோயினை பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுறாங்க. போன வாட்டி ரிங்கை விற்ற, இந்த வாட்டி இவ்வளோ தான் இருந்தா என்னோட வீட்டுக்குள்ளே நீ வருவே அப்படின்னு கத்துறாங்க. ஹீரோயினி, இல்லை நான் தெரியாமல் வந்துட்டேன், இது உங்கள் வீடும் தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அவன் கரெக்டாக அங்கே வந்துடுறான். நீங்கள் என்ன பண்ணுறவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அப்போ அந்த ஆன்ட்டி, எனக்கு புரியுது கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு அங்கே இங்கன்னு புத்தி போதுன்ட்டு, ஆனால் அட்லீஸ்ட் உன் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி பொண்ணு கொடுக்கலாம் போய் பழகிற அப்படின்னு கத்துறா. அப்பாவோட காசுக்காக எங்கள் அம்மா எப்போ சாவாங்க, எப்படி நீங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நீங்கள் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த மாதிரி இவ்வளோ நினச்சிட்டீங்களா, தேவையில்லாமல் நல்லா பேசாதீங்கன்னு கோவமாக அவளை கூட்டிகிட்டு போயிடுறான். அந்த ஆன்ட்டிக்கு ஒரே அசிங்கமாயிடுது. வரும்போது ஹீரோயின், எனக்கு இது உன்னோட வீடுன்னு தெரியாது, தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ, ஆமாம் எங்கிட்ட மட்டும் வாய்க்கிட்டே பேசி எங்கே எதனா கேள்விக்கிட்டாங்கன்னா பதில் சொல்லாமல் ஊமையாகவே இருன்னு கத்திட்டு கூட்டிகிட்டே வந்துட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு லாயரும் வந்துடுறான். இவங்க ரெண்டு பேரும் கைப்பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நிற்கிறான். ஐயோ சாரி, இன்னைக்கு கண்டிப்பாக அவங்க கூட என்னால் வந்து பேச முடியாது, எங்கள் ரெண்டு பேருக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் கண்டிப்பாக பேசி ஆகணும்னு ஹீரோயினை கைப்பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போனவன் திரும்பி நின்றுட்டு, நான் உங்கள் வெல்கம் ப்ரெசன்ட் உங்களோட வீட்டுக்கு அமிச்சேன் பாத்தியா நீ அப்படின்னு கேட்குறான். லாயர் அதுக்கு பதில் சொல்லாமல் சைலண்டாகவே இருக்கான். உன்னை ஹீரோ கண்டிப்பாக உனக்கு அது பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயினை தனியாக அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ பார்த்தோம்ல அந்த லாயரு முன்னாடி தனியாக வேலை செஞ்சுட்டு இருந்தான், ஆனால் இப்போ அவனோட வேலை சுத்தமாக போயிடுச்சு, ஆனால் நாங்கள் தான் எங்கள் கம்பெனியில் இப்போதைக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். இது கீழே உள்ள ஹீரோயின் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறா. உடனே அவன் திரும்பி பார்த்து, உனக்கும் அந்த லாயருக்கு நல்ல ஏதோ இருக்கோ அப்படின்னு கேட்குறான். ஒன்று ஹீரோயினு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கூட அவன் அந்த ஃப்ரெண்ட்ஸும் கால் பண்ணுறாங்க, அவனும் கால் அட்டன் பண்ணிவிட்டு பேசிட்டு கிளம்பிடுறான். அவள் கிளம்பும் போது வாசலுக்கு வந்து அந்த லாயர் அவளோட கையை பிடிச்சி தரதரன்னு தனியாக இழுத்துட்டு போகிறான். அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியல, அப்புறம் எதுக்கு அவன்கிட்ட நீ பேசுற அப்படின்னு கேட்குறான். அதுக்குள்ள ஹீரோயினை, உனக்கு அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியல, அப்புறம் எதுக்கும் வேலையை விட்டுட்டு அவனோட கம்பெனியில் வந்து வேலை பார்க்குற அப்படின்னு திரும்பி கேட்குறா. ஹீரோயினு நடந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கா. அப்புறம் அவளோட ஜெயில் ஃப்ரெண்டை மூஞ்சுக்கு நேராகவே இந்த வாட்டி பார்த்துடுறா. அவளை கூப்பிட்டவனே அந்த ஃப்ரெண்டும் ஓட ஆரம்பிச்சிடுறா, ஆனால் எப்படி அவளை வெரைட்டி பிடிச்சி ஒரு பாயிண்டில் நிறுத்திடுறா. என்ன இப்போ உனக்கு என்னை அடிக்கணும், அதானே அடிச்சுட்டு போ அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்கிறா. அதுக்கு ஹீரோயினு, நான் உன்னை அடித்தா மட்டும் என் பையன் உயிரோடு வந்துடுவானா, அதனால் உன்னை அடித்தாதான் என் பையன் உயிரோடு வந்துடுவானா, நான் அடிப்பேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்ச சமயம் அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இவன் இந்த மாதிரி பேசுனது கிட்ட அந்த ஃப்ரெண்டு ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிடுறா. என்ன சொல்கிற நீ, பொறுமையாக சொல்லு அப்படின்னு கேட்டுட்டே இருக்கா. ஆனால் இவன் சமயம் அவளை அடிக்கிறா. பாயிண்டில் கீழே உட்காந்து எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு கத்துறா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு, இல்லை எனக்கு இந்த மாதிரி இன்றைக்கி எப்படி நான் பரவாயில்ல பாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன், மற்றபடி எனக்கும் உன் பையனை ரொம்ப பிடிக்கும், நான் போய் உன் பையனை கொலை பண்ணணும்னு நினைப்பேனா, யாருக்குமே நீ கெடுதல் பண்ணியிருக்கியா அப்படின்னு அவள் கேட்குறா. இவன் எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரத்தே ஹீரோட ஃபேஸாக தான் இருக்கும், கண்டிப்பாக அவன் தான் பண்ணியிருப்பான்ட்டு அவன் நினைக்கிறா. இவன் லாயர் வீட்டுக்கு போயிடுறாரு. ஹீரோ கொடுத்த கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறான். பாக்ஸ்குள்ள ஒரு ஃபோட்டோ இருக்கு. அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறான். என்ன ஃபோட்டோ அதுன்னா, லாயரும் ஹீரோயினும் ஒன்றா எடுத்திருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அவனுக்கு புரிஞ்சிடுது, ஹீரோயினை அவள் பையனை கொண்டது ஹீரோ தான் முடிவே பண்ணிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. அழுது முடிச்சுட்டு அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறா. அப்போ திடீர்னு ஹீரோ வந்து நிற்கிறான். இருந்தாலுமே இவன் ஹீரோ கிட்ட பேச மாட்டேங்கிறா. லாயர் அந்த கிஃப்ட்டை பார்த்தோடனே அவசரமாக அவனோட கார் எடுத்துக்கிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்டயே அந்த கேஸை பற்றி திரும்பி இன்வெஸ்டிகேட் பண்ணுறான். இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவருக்கு எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் கார் எடுத்து கொடுக்குறான். கொடுத்துட்டு இதெல்லாம் ஞாபகம் வந்தால் எனக்கு திரும்பி கால் பண்ணுங்க அப்படின்னு ஏந்து போகிறான். இப்போ அவன் ஹீரோவோட கம்பெனிக்கு வேலை சேர்த்தனால அவனோட கார்டில் கே குரூப்னு போட்டிருக்கோம். அதை பார்த்தவங்க இந்த ஆஃபீஸர் அன்னைக்கும் இதே மாதிரி தான் அவர்த்த வந்து கே குரூப்னு கார்டை கொடுத்தான். இருமா அவன் கார்டு எடுத்து நான் தேடுறேன் அப்படின்னு கார்டை தேடுறான். தேடி அந்த கார்டை லாயர்கிட்ட கொடுக்குறான். அது ஹீரோவோட நேம் கார்டாக இருக்கும்.
ஹீரோ சியோன் எல்லாமே ஆஃபீஸ் விஷயமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அதே இடத்துக்கு ஹீரோயின் போயிட்டு ரிசப்ஷனில் இதை ஹீரோ கிட்ட கொடுத்துருங்கன்னு ஒரு ஃபைலை கொடுத்துட்டு போயிடுறா. ஹீரோ கிராஸ் பண்ணும் போது லைட்டாக தான் மூஞ்சி பார்த்துருப்பான். உடனே ஓடி வந்து அந்த பொண்ணு என்ன கொடுத்தாளான்னு கேட்குறான். அவங்க ஒரு ஃபைலை கொடுக்குறாங்க. அந்த ஃபைலில் நான் ப்ரிசனில் சம்பாரித்த காசுலாம் எது தான், நான் மாதம் மாதம் கரெக்டாக இதே மாதிரி உங்களுக்கு கட்டிடுறேன் அப்படின்னு மொத்த காசுமே கொடுத்துருப்பான். இந்த பக்கம் தான் போனான் அந்த ரிசப்ஷனில் இருக்கவங்க நான் சொல்லுவாங்க, இவனும் அவசரமாக ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே போவான். இதை சியோனை கவனித்து இன்னும் ரொம்ப எரிச்சலாயிடுவா. ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி நாளைக்கு கண்டிப்பாக நான் வந்து மீட் பண்ணுறேன்னு கூப்பிடுவான். ஆனால் ஹீரோயினை இல்லை, நாளைக்கு எனக்கு ஒரு இம்பார்ட்டான வேலை இருக்குது, நாளைக்கு எதுக்காகவும் அந்த வேலையை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லிடுவான். ஹீரோவும் போயிட்டு அவனோட பிஇக்கிட்ட என்ன அப்படி வேறு வேலை பார்க்குறா அவ அப்படின்னு கேட்குறான். அது என்ன வேலையாக இருக்குன்னா, ஹீரோயின் போயிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட அம்மாவோட கடையில் மீன் வைக்கிற வேலை பார்ப்பா. இது ஹீரோக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கும். அந்த பிஇக்கிட்ட ஏன் எனக்கு இத்தனை நாளாக தெரியல இதெல்லாம் அப்படின்னு கேட்குறான். கேர்ள் ஃப்ரெண்டோட அம்மா ஒரு பாயிண்டில் சரி நீ கிளம்பு அப்படின்ட்டு இவளுக்கு கொஞ்சம் மீன் ஒரு கவரில் போட்டு கொடுக்குறாங்க. அவளை அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போகிறான். ஹீரோவும் அங்கங்கே நின்று இவன் எப்படி போகிறா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். ஈஸியாக ஹீரோயினோட வீட்டுக்கே போவான். அப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. இவனும் போய் உட்காந்தோன்னே அந்த ஃப்ரெண்டு இவனுக்கு உட்காந்து உட்காருங்க, நீங்கள் பெரிய ஆள், நீங்களாம் எப்படி நான் உங்களுக்கு ஊட்டியே விடுறேன்னு ஹீரோவுக்கு ஊட்டியே விடுவாங்க. அப்போ ஹீரோ நீயும் வாங்க அப்படின்னு ஹீரோயினை கூப்பிடுவான். அந்த ஜெயில் ஃப்ரெண்டும் வா சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுவா. அப்போது அந்த டூல் பூத் ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரியாதா, ஹீரோயினுக்கு மீன் ஸ்மெல்லே ஒத்துக்காது, அவன் மீன் கடைக்கிட்டே போகமாட்டா அப்படின்னும் போது தான் ஹீரோவுக்கு புரியுது. ஹீரோயின்ட்டு போயிட்டு உனக்கு ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லே பிடிக்காதுனா எப்படி அதை விற்கிறதுக்கு இவ்வளோ ரெடியாக போய் வேலை பார்க்குற ஒவ்வொரு வாரமோ அப்படின்னு கேட்குறான். ஜெயிலில் நான் இருக்கும் போது என்னோட பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு என் பையன் என்கிட்ட வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் அவ்வளோ வழியில் துடிச்சானா, அவன் என் கூட ஒரு வருஷம் தான் கூட இருந்தான். அப்படி அவன் என்னை விட்டு போகும்போது என்னால் அந்த வழியை தாங்க முடியல. அவ்வளோ பெரிய பொண்ணு அவங்க அம்மா இழந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். ஒரு அம்மாவோட வழி எனக்கு புரிஞ்சுது, அதனால தான் நான் அவங்களுக்கு எப்படி நான் ஹெல்ப் பண்ணணும்னு போய் நான் பண்ணுறேன். நான் கிட்ட அவனை ஹீரோக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிடுது. கடனை ஒழுங்குமுறையாக ஏதாவது டைமுக்கு கட்டுன்னு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு வந்துடுவான். ஹீரோ என்னால் திரும்பி கெஞ்சுவா, அப்போ கெஞ்சாலாம் இருந்தால் நீ அவ்வளோ திரும்ப அப்போ பேசிக்க கூடாதுன்னு ஹீரோ அங்கே வந்து கிளம்பிடுறான். ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு லாயரும் ஹீரோயினும் நடு ரோடில் கொஞ்ச நேரம் வைப்பர் ஒர்க் ஆகலன்னு நிறுத்திருப்பாங்க காரு. அப்போ ஆப்போசிட்டில் அந்த பிஏவோட கார் போயிருக்கும். அப்போ அவனோட காரில் இந்த ரெக்கார்டிங் ரெக்கார்டிங்லாம் அந்த ஆக்சிடென்ட் கேஸை பற்றி ஹீரோ நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருப்பான். அடுத்த நாள் காலையில் போயிட்டு அந்த கேஸை பற்றி திரும்பியும் ஃபைலை வாங்கி படிக்கிறான். அந்த லாயர் அதுக்கு இந்த ஃபுட் பிரிண்ட்டு கண்டிப்பாக இந்த பொண்ணோட தான் இருக்காது, ஆனால் எதுக்கு இந்த க்ளோஸான கேஸை திரும்பி நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். ஹீரோ இல்லை எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது, அதனால தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். க்ளோஸான ஃபைலை எதுக்கு திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கேன், இந்த லாயர் ஹான் கூட இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த ஃபைலாக செக் பண்ணான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ ஒரு நிமிஷம் யார் பேரை சொன்னீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அவன் லாயர் பேரை சொன்னோன்னே ஹீரோக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. லாயரு ஹீரோட அப்பா கிட்டேயே கொஞ்சம் ஓவராக பேசிட்டு இருப்பான். அப்போ அவரோட அப்பா அப்பையை கிட்ட இவனை கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் அறிவுரை சொல்லுப்பா, கொஞ்சம் ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்கிறாரு. உடனே அந்த அசிஸ்டண்ட்டை இவனை கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோட ஸ்டடி ரூமில் நிற்க வச்சுட்டு இருவாரன் அப்படின்ட்டு போகிறாரு. இவன் கரெக்டாக ஹீரோட டேபிளில் அந்த ப்ளூ கலர் ஃபைலை பார்க்குறான். பார்த்த உடனே டக்குன்னு ஓப்பன் பண்ணுறான். அதில் அவனோடையும் ஹீரோயினோட ஃபோட்டோஸும் ஃபுல்லாகவே இருக்குது, அதை பார்த்துட்டே இருக்கான். அப்போ பின்னாடி ஹீரோ வந்துட்டு எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியும்னு நீ நினச்சே பார்க்கல அப்படின்னு கேட்குறான். லாயர் அந்த ஃபைலை கீழே வச்சுட்டு கம்பெனியில் ஒரு விஷயத்த பேசுகிறான். உடனே ஹீரோ அதுக்கு தானே அவன் வேலையில் ஹையர் பண்ணியிருக்காங்க, போய் அந்த வேலையை பாருன்னு சொல்கிறான். லாயர் ஒன்று அதுக்கு அந்த ஃபைலை நான் ஏன் பார்த்தேன்னு யோசிக்கலாம், நான் லவ் பண்ண போன ஒரு காலத்தில் அது, அதனால் திரும்பியும் ரெண்டாவது வாட்டி அவள் வச்சு அதை நான் கேம் ப்ளே பண்ணலான்னு நினச்சேன்னா கண்டிப்பாக அது நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு கோவமாக கிளம்புறான். ஒன்று அதுக்கு ஹீரோ சரி எனக்கு ஒரு விஷயம் புரியல, அந்த ஹிட் அண்ட் ரன் கேஸில் உனக்கு என்ன அப்படி திரும்பியும் ஒரு கன்ஃபியூஷன், திரும்பியும் போய் எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்க நீ அப்படின்னு கேட்குறான். கேட்டோடனே லாயர் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடறான். பதில் சொல்லாமல் ஹீரோவையும் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு உங்கள் அப்பா உனக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு கூப்பிட்றான். ஹீரோவும் கிளம்பி போகிறான். ஹீரோக்கு இது எல்லாத்துலேயுமே இருந்து ஒரு விஷயம் கரெக்டாக புரிஞ்சிருது, ஹீரோயினை இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணலை அந்த லாயர் தான் பண்ணியிருக்கான்ட்டு. ஹீரோயினையும் மீட் பண்ணி நீ என்ன சொன்னேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அடிப்பட்டு கடவும் போது அவளை பார்த்துட்டு திரும்பி போனதான் நான் சொன்னேன் அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினும் ஒரு நிமிஷம் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறா. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஆமாம் நான் தான் இடித்தேன், பார்த்துட்டு அவளை ஹெல்ப் பண்ணாமல் அங்கே வந்து போயிட்டேன், இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஒன்று ஹீரோ அவளை இழுத்துட்டு போயிட்டு ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டேனா நான் ஒரு மாதத்துக்கான கடனை கழிச்சிருவேன் அப்படின்றான். அதனால் ஹீரோனா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குறான். ஆனால் அவளுக்கு அந்த அயன் பாக்ஸ் இன்சிடென்ட்னால ஆல்ரெடி அடிபட்டிருக்கும், அது தெரியாமல் அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தோன்னே அங்கேருந்து பொண்ணுங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. அதனால் ஹீரோ வேற ஒரு ட்ரெஸ்ஸை அவளுக்கு கொடுத்து அதை போட்டுட்டு ரெண்டு பேரும் அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க.
பார்ட்டிக்கு சீனோட லாயரும் ஒன்றா வந்திருப்பாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே லாயருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அப்போ பக்கத்தில் இருக்கவன் ஹீரோ கூட பாரு ஒரு பொண்ணு வந்திருக்கான், யாராக இருக்கும் இந்த பொண்ணு, இம்பார்ட்டான பொண்ணாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறான். ஒன்று அதுக்கு லாயரு, அவள் இம்பார்ட்டான பொண்ணுலாம் கிடையாது, ஹீரோ கிட்ட அவளோட கலை நான் கழிக்கிறதுக்காக அவள் என்னன்னாலும் பண்ணுவான்னு நான் கேள்விப்பட்டேன்னு ஹீரோனை பற்றி தப்பாகவே பேசுகிறான். ஹீரோ அவனோட பிஏவை அந்த கஃபேக்கு அமிச்சு ஆக்சிடென்ட் ஆனிக்கு எதனா நடந்ததான்னு விசாரிக்க சொல்லி அமிச்சிருந்திருப்பான். இங்கே இந்த பார்ட்டியில் லைட்டாக சண்டை நடந்துடும். அப்போ கரெக்டாக ஹீரோவுக்கு அவன் பிஏ கால் பண்ணி அன்னைக்கு தான் அந்த மாதிரி நடந்துச்சான் அப்படின்னு சொல்கிறான். அதே பார்ட்டியில் அப்பாவோட பிஏவும் இருக்காரு, அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோவை கம்பெனிலேருந்து டிஸ்மிஸ் பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அவரும் கொஞ்சம் ஷாக் ஆகி அங்கே வந்து கிளம்புறாரு. லாயர் பார்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹீரோக்காக இன்ஸ்டாக எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணி அந்த போர்ட் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே அமுச்சிட்ருப்பான். அதனால தான் இந்த டிஸ்மிஸ்லே நடக்கும். இதுக்கு சியோனும் போயிட்டு அட்டன் பண்ணுறா. இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே ஹீரோட அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு, யாருக்கிட்டே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, உடனே கால் பண்ணுங்க அவங்களுக்குன்னு கால் பண்ணுறாங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்கு வேறு எதனா புது சீரீஸ் பார்க்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.